தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு பயனுள்ள பதிவில் இணைவதில் மகிழ்ச்சி. இப்போ இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை முறையில் நாம் பின்பற்ற வேண்டியது நம்மளை நாம் பராமரிக்கிறது, செல்ஃப் கேர். இதற்கு பயன்படக்கூடிய சில குறிப்புகள். நீங்கள் ஒரு இலக்கு நோக்கி போகிறீங்கன்னா அதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அமைதியாக உங்கள் உழைப்பில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் சோகமாக இருக்கிறதா உணர்ந்தால் உங்கள் மனசை நல்ல முறையில் வச்சுக்கோங்க. அதுக்கு நல்ல தேவையான அளவு தூக்கம் அவசியம். நம்ம உடலில் நீர் சத்து குறையாமல் இருக்க போதுமான அளவு தண்ணி குடிங்க. உடற்பயிற்சி செய்கிறதோட நல்ல உணவுகளையும் சாப்பிடுங்க. பொதுவாக நம்ம பண்ணுற தப்பு, சோகமாக இருக்கிறப்போ பிடித்த உணவுகள், அவை பெரும்பாலும் உடலுக்கு தீங்கு தரதாக இருக்கும், அதை சாப்பிட்டு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவோம். ஆனால் இது தற்காலிகம்தான், இதனால் நல்ல தீர்வு நமக்கு கிடைக்காது. நானும் இதே தவறு செஞ்சுருக்கேன். ஆனால் முன்ன சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களில் ஈடுபடும் போது நல்ல மன அமைதியும் உற்சாகமும் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு நல்லது நடக்கிறப்போ அதை எழுதுங்க. முடிஞ்சால் அந்த நல்ல விஷயத்துக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி எழுதுங்க. நீங்கள் சமீபத்தில் எதனாலையாவது கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா மாற்றத்திற்கான நேரம் இது. உங்கள் நன் மதிப்பில் கவனம் செலுத்தி தினசரி பழக்க வழக்கங்களை மேம்படுத்தி உங்களை நீங்களே வலிமைப்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் கடந்த கால நிகழ்வுகளுக்காக குற்ற உணர்வோடு இருக்கீங்கன்னா அந்த எண்ணத்தை இப்போவே நிறுத்துங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் அறிவுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் செஞ்சுருக்கீங்க. அதனால் கடந்த காலத்தோட அமைதியை ஏற்படுத்திக்கோங்க. உங்கள் மனசு அமைதியாக இல்லாதப்போ உங்களுக்கு தோன்றும் எண்ணங்களையோ உணர்வுகளையோ நம்பாதீங்க. மற்றவர்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்காம நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு மட்டும் ஒப்பிடுங்க. யாரெல்லாம் உங்கள் மன அமைதியை கெடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதே நல்லது. இயற்கையை நேசிங்க, அதை ரசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்கள் கவனத்தை சிதைக்கிற சமூக வலைத்தள பொழுதுபோக்கு விஷயங்களை நிறுத்திட்டு வெளியே வாங்க. ஏதாவது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா இந்த ரெண்டு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த எண்ணத்தினால ஏதாவது பயன் இருக்கா? இன்னும் ஒரு வருஷம் கழித்து இதை பற்றி நான் கவலைப்படுவேனா? எந்த ஒரு செயலையும் அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணுங்க. இப்போ நான் சொன்னதில் எத்தனை விஷயங்கள் உங்கள் சூழ்நிலையோடு ஒத்துப்போகுது? இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணி வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துகள். இந்த பதிவு ஓரளவுக்காவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதுபோல் நல்லதொரு பதிவில் இணைகிறேன். அதுவரை நான் தேன்கவி, நன்றி.